ஹலோ விவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ரெண்டு கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே First கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எய்ட் ப்ளஸ் எயிட் ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணணும் டூ டிஜிட் நம்பர் ஸோ ஒன் ஸ்ட்ராலேருந்து இந்த ஃபைவ் டாட்ஸில் திஸ் மிடில் டாட் இஸ் ஒன் ஸ்டார் ஓகே ஸோ ஒன் டூ டூ ராட்ஸ் எடுத்துக்கணும் ஆட் ஃபைவ் பீட்ஸ் இன் 1 ஸ்ட்ராட் அண்ட் ஃபோர் பீட்ஸ் இன் 10 ஸ்ட்ராட் ஃபோர் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் ஆடட் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ப்ளஸ் இட் மீன்ஸ் வி நீட் டு ஆட் எயிட் பீட்ஸ் இன் ஒன் ஸ்ராட் ஏன்னா எயிட் சிங்கிள் டிஜிட் நம்பர் ஓகேவா ஸோ ஒன்ஸ் பிளேஸில் தான் எயிட் பீட்ஸ் ஆட் பண்ணணும் பட் ஒன்ஸில் ஃபோர் பீட்ஸ் தான் இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ டேரெக்டாக இங்கே எயிட் ஆட் பண்ண முடியாது செகண்ட் எய்டுக்கு பிக் ஃப்ரெண்ட் தானே பார்ப்போம் அதாவது எயிட்ஸ் பிக் ஃப்ரெண்ட் டூ ப்ளஸ் எயிட் டேரெக்டாக பண்ண முடியலைன்னா மைனஸ் டூ பண்ண முடிஞ்சதுன்னா பிக் ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம் பட் லோயர் பீட்ஸில் டூ பீட்ஸ் ஆடே ஆகலை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதனால் பிக் ஃப்ரெண்டும் பண்ண முடியாது காம்பினேஷன் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி தான் ஒன்ஸில் எயிட் ஆட் பண்ண போகிறோம் ஓகே காம்பினேஷன் ப்ளஸ்னால் அப் டேரெக்ஷனில் மூவ் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல எயிட் ஆட் பண்ணணும்னா இதுக்கு பக்கத்தில் டென் அப்பட் பண்ணணும் அதாவது ப்ளஸ் டென் பண்ணணும் பட் டென்ஸ்ராடில் டென் பீட்ஸ் ஆட் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே எல்லா பீட்ஸுமே ஆட் ஆகிருக்கு ஓகே ஸோ ப்ளஸ் டென் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்பர் பீட் அவைலபிளாக இருக்குல்ல டென்ஸ்ராடில் அப்பர் பீட் வேல்யூவிஸ் ஃபிஃப்டி ஸோ ப்ளஸ் ஃபிஃப்டி மைனஸ் ஃபார்ட்டி பண்ணதால் ப்ளஸ் டென் பண்ணிட்டீங்க ஓகே ப்ளஸ் 10 டென் அப்வேர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் எந்த இடத்துல எயிட் ஆட் பண்ணுமோ அந்த ரோடுக்கு வந்துடும் ஒன்ஸ் upward ஃபைவ் நான் காம்பினேஷன்னா டென் 5 ஃபைவ் 5 ஃபைவ் 3 த்ரீ ஈக்குவல்டி எயிட் நம்ம எயிட் ஆட் பண்ணுறதுனால ஃபைவ் 3 த்ரீ to எயிட் அந்த த்ரீ பீட்ஸ் அப் டேரக்ஷன் ஓகே ஸோ ப்ளஸ் டென் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் அப்வர்ட்னா மைனஸ் ஃபைவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் ப்ளஸ் டென் மைனஸ் ஃபைவ்

ப்ளஸ் எயிட் டேரெக்டாக பண்ண முடியலனா மைனஸ் டூ பண்ண முடிஞ்சதுனா பிக் ஃப்ரெண்ட் ஓகே இந்த இடத்துல த்ரீ பீட்ஸ் இருக்குது ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு மைனஸ் டூ தான் வேணும் ஸோ மைனஸ் டூ இங்கே பண்ணிக்கோங்க பக்கத்திராவில் பாஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ப்ளஸ் டென் பண்ணியாச்சு ஸோ ப்ளஸ் டென் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஒன்ஸில் ப்ளஸ் எயிட் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓகே ஸோ இந்த சம்மில் காம்பினேஷன் ஃபார்ம்லாவும் அப்ளை பண்ணியிருக்கோம் பிக் ஃப்ரெண்டும் அப்ளை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் சம் ஃபினிஷ் பண்ணியாச்சு டென்ஸ் ப்ளேஸில் சிக்ஸ் பீட்ஸ் இருக்குது ஃபைவ் சிக்ஸ் டென்த்தில் சிக்ஸ்னால் சிக்ஸ்டி ஓகே ஒன்ஸில் ஒன் பீட் இருக்குது சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஒன் தான் ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் வேல்யூஸை கிளியர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் ஃபார்ட்டி நைன் ஆட் பண்ணணும் அதாவது நைன் இஸ் இன் ஒன்ஸ் பிளேஸ் ஃபோர் இஸ் இன் டென்ஸ் பிளேஸ் ஃபோர் நைன் ஃபார்ட்டி நைன் ஆட் பண்ணியாச்சு செகண்ட் ரோ ப்ளஸ் நைன் பண்ணணும் அதாவது ஒன்ஸில் நைன் பீட்ஸ் ஆட் பண்ணணும் பட் ஒன்ஸில் பாருங்கள் ஏற்கனவே நைன் ஆட் ஆகியிருக்கு ப்ளஸ் நைன் பண்ண முடியலன்னா நைன்ஸ் பிக் ஃப்ரெண்ட் ஒன்னை மைனஸ் பண்ணிக்கணும் பக்கத்து ரால் பாஸ் ஆட் பண்ணணும் அதாவது ப்ளஸ் டென் பண்ணணும் பட் இங்கேயும் லோயர் பீட்ஸில் ஃபோ ஃபார்ட்டி ஏற்கனவே ஆட் ஆகியிருக்கு ப்ளஸ் டென் பண்ண முடியாது ஸோ ப்ளஸ் ஃபிஃப்டி மைனஸ் ஃபார்ட்டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டென் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓகே டேரெக்டாக பண்ண முடியல அப்பர் பீட் யூஸ் பண்ணி நான் ப்ளஸ் டென் பண்ணிவிட்டேன் ப்ளஸ் டென் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்ஸில் நைன் பீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் தேர்ட் ரோ அகெய்ன் ப்ளஸ் நைன் பண்ணணும் அதாவது ஒன்ஸில் நைன் பீட்ஸ் ஆட் பண்ணணும் இங்கே ஒன் பீட் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ டேரக்டாக நான் என் ஆட் பண்ண முடியாது இங்கேயும் பிக் ஃப்ரெண்ட் பண்ணலாம் பிக் ஃப்ரெண்ட் பண்ண முடியலனா தான் காம்பினேஷன் போகணும் ஓகே ஸோ நைன்ஸ் பிக் ஃப்ரெண்ட் ஒன் அதை இங்கே மைனஸ் பண்ணிக்கணும் பக்கத்து ராலில் பாஸ் ஆட் பண்ணிக்கணும் ப்ளஸ் டென் ஸோ ப்ளஸ் டென் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்ஸில் நைன் பீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு ஓகே அவ்வளோதான் சம் ஃபினிஷ் பண்ணியாச்சு டென்ஸ் ப்ளேஸில் சிக்ஸ் பீட்ஸ் இருக்குது ஒன்ஸில் செவன் பீட்ஸ் இருக்குது ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ சிக்ஸ்டி செவன் தான் இந்த சம்கு ஆன்சர் ஓகே அவ்வளோ தான் டூ சம்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ